நம்ம கிட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அதுமே இல்லாம கொஞ்சம் அவுட்டோர் ஃப்ரீ ஃப்ளை வேணும்னு கேட்டாங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அவுட்டோர் ஆக்சுவலி இது ஒரே பேரண்ட்ல இருக்கு, இந்த செவன் சிக்குமே ஒரே பேரண்ட்டுமே இவ்வளவு பாத்துக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கன்னூர்ஸ், அதுவும் ஸ்பெஷலாக வந்து ப்ளூ சீரியஸ் வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எக்ஸாக்டாக உக்கடமில் இருக்குங்க. இந்த மாதிரி நிறையா ப்ளூ சீரியஸ் கன்னூர்ஸோட சிக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து சேல் பண்ணுற டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்னூர்ஸ் அண்ட் அதுவும் ப்ளூ சீரியஸ் கன்னூர்ஸ் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க, கோயம்புத்தூரில் அண்ட் தமிழ்நாட்டில் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்பவும் சீப்பான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி என்ன சீப்பான ப்ரைஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய எக்ஸாட்டிக் பெட் ரிவ்யூஸ் அண்ட் ஃபார்ம் செட்ஸ் இருக்கும், போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், அங்கேயும் விசிட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் நீங்கள் வந்து அங்கேயே வந்து சேட் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து எஸ்எஸ் ஐவேரியில் தான் இருக்கோம். நம்ம கூட வந்து அசார் இருக்கார், அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே, ஸோ எஸ்எஸ் ஐவேரி இல்லையா, ஸோ இங்கே எப்படி வர்றது ப்ரோ? ப்ரோ உக்கடம்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ப்ரோ, அன்பு நகர். ஓகே ப்ரோ, 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 to 1.5 கிலோமீட்டரில் ஃபார்ம் லொக்கேட் ஆகிடுச்சு. ஃபார்மில் மொத்தமாக எத்தனை பேர்ட் இருக்குது ப்ரோ? ப்ரோ நம்மகிட்ட இப்போ ஒரு 50+ பேர் இருக்கு. 50+ பேர். இது போக வெளியே கிரே பேரட்டும் ஒரு 10 பேர் வச்சிருக்கோம், மெக்கா ஒரு 3 பேர் வச்சிருக்கோம். அது அடுத்த அப்டேட்டில் நம்ம காமிக்கலாம். ஓகே ப்ரோ, ஸோ இங்கே வந்து 50 பேர் சொல்கிறீங்க இல்லையா, லைக் அதில் வந்து என்னென்ன பேட்ச் இருக்கும் ப்ரோ? நம்மக்கிட்ட ப்ளூ க்ரீன் சிக், ப்ளூ எல்லோ ஷெல், ப்ளூ பைனாப்பிள், இது ஒரு 70% இருக்கும் ப்ரோ. ஓகே, அது போக நார்மல் பைனாப்பிள், ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள், இது நம்மக்கிட்ட இருக்கும். ஓகே ப்ரோ, ஸோ இந்த கன்னூர்ஸில் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்மால் கன்னூர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் ப்ளூ சீரீஸ் ஸ்பெஷலாக பண்ணணுன்ற காரணம் ப்ரோ? நம்மளுக்கு அது முதல்லேருந்தே லைக் ப்ளூ மேலே ஆப்ரிக்கன்ஸ் வச்சுருந்தோம், அதுலேயும் ஃபுல்லாக வைலட் தான் வச்சுருந்தோம். ஓகே ஓகே, அப்போ அது நல்ல மார்க்கெட் இருந்துச்சு. இப்போ இது மார்க்கெட் கம்மியானாலும் நம்மளுக்கு ப்ளூ மேலே ஒரு ஆசைனால ப்ளூ மட்டும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஐடியா. இது கொஞ்சம் ப்ரீடிங் ரிஸ்க் தான், நார்மல் பைனாப்பிள் ஆகிற மாதிரி இது சிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து பக்காவாக செட் பண்ணி ஒரு பேரண்ட்டுக்கு 6 to 7 6 வரைக்குமே நம்ம பேட்ச் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக நார்மலாக எல்லா ஃபார்ம் போகும்போது இந்த க்ரீன் சிக், க்ரீன் எல்லோ சைடுன்னு சொல்லுவாங்க, பட் இங்கே வரும்போது தான் ப்ளூ சீரீஸ் அண்ட் ப்ளூ எல்லோ சைடுலாம் ப்ரோ. நம்ம வெறும் ப்ளூ மட்டும் வைக்கணும்னு சொல்லி தான், அந்த க்ரீனோட நார்மல் மியூட்டேஷனை வேணால் ஐ மியூட்டேஷன் வைக்கணும்னு சொல்லி ஐ மியூட்டேஷனாக நம்ம செட் பண்ண போகிறோம். நம்ம ப்ளூ சீரீஸ், ப்ளூ பைனாப்பிள் எல்லாமே. ஓகே ப்ரோ, ஸோ நம்மகிட்ட ஃபார்மில் இருக்கிற பேர்ச் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, அண்ணா இது ப்ளூ எல்லோ ஷேடண்ணா, ப்ளூ எல்லோ சைடு, ப்ளூ எல்லோ ஷேடட், ப்ளூ க்ரீன் சிக், இது ரெண்டுமே போட்டிருக்கோம் நம்ம. ஓகே ஓகே, இப்போ ப்ளூ எல்லோ சைடட் அண்ட் ப்ளூ சிக், ப்ளூ க்ரீன் சிக், ப்ளூ க்ரீன் சிக். அப்போது என்ன சிக்ஸ் வருவாங்க நம்மளுக்கு? ஒரு 5 சிக் படிச்சதுன்னா ஒரு 2 வந்து ப்ளூ க்ரீன் சிக்காக வரும், ஒரு 3 வந்து ப்ளூ எல்லோ ஷேடாக வரும். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபார்மில் ப்ளூ சீரீஸில் என்ன ப்ரைஸ்னு ஸ்டார்ட் ஆகுங்க? பட் நம்ம ஸ்டார்டிங் வந்து 2500 கொடுத்துட்ருக்கோம். 2000 ஹேண்ட் ஃபீடிங் சிக், ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் 2500 to 3200 வரைக்கும் தான் நம்மக்கிட்ட ரேட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு க்ரீன் சிக் விற்கிறதே அந்த ரேஞ்சில் தான் வரும். நம்மக்கிட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டியான பேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சிருப்போம். அதுவும் ஐ மியூட்டேஷன் இப்போ எது கரண்ட்டில் இருக்கோ அது மட்டும் தான் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். ஓகே ஓகே, ஸோ ரெகுலராக வந்து சிக்ஸ் நம்மகிட்ட அவைலபிள், ரெகுலராக நம்ம சிக்ஸ் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் அது இல்லாட்டியுமே அதுக்கு தகுந்த மாதிரி டைம் சொல்லி நம்ம கொடுத்துக்கோ. ஓகே ஓகே, ஸோ இவங்க இவங்க வந்து ப்ளூ எல்லோ ஷேடட், இவங்க ப்ளூ எல்லோ, ப்ளூ எல்லோ ஷேடட். ஓகே ஓகே, பேரண்ட் வந்து உள்ள இன்குபேட்டில் இருக்கு, இன்குபேட்டில் அதுவும் உள்ள ஓட ட்ரை பண்ணுது. ஓகே, இவங்க இவங்க நின்றுருக்காங்க, இவங்க ப்ளூ க்ரீன் சிக், ரெண்டுமே ரெண்டுமே மேல் ஃபீமேல் ப்ளூ க்ரீன் சிக் தான். ஸோ இப்போ இந்த கேஜ் செட்டப் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? ஸோ கேஜ் செட்டப் வந்து நம்மளே கஸ்டமைஸ் பண்ணது. ஓகே, இது நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கேஜ் எல்லாமே. ஓகே ஓகே, எல்லாருமே வந்து 3x2 வந்து நீளமாக வர மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம 2x2 மட்டும் முன்னாடி வர மாதிரி இந்த ஃபார்மில் வந்து ஒரு 90 பேர் செட் பண்ணுற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்மளே டிசைன் பண்ணி, கேஜ் ஆகட்டும், ப்ரீடிங் பாக்ஸ் ஆகட்டும், இந்த ட்ரே ஆகட்டும், எல்லாமே நம்ம டிசைன் தான். நம்ம எதுவுமே வெளியே பர்ச்சேஸ் பண்ணலாம், ஈவன் பாக்ஸ் கூட, பாக்ஸ் கூடமே நம்ம எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் வச்சிருக்கோம் தனியாக. ஓகே, எல்லாமே நம்மளே டிசைன் பண்ணி நம்மளுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்தோம். இதே மாதிரி கஸ்டமர்ஸ் யாரோ கேட்டாங்கனாலுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி இந்த மாதிரி தான் வைக்கணும், அவங்க 20x20 இடம் இருக்குது எவ்வளோ பேர் வைக்கலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம பக்காவாக செட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டன்சி ஒர்க் மாதிரி அந்த மாதிரியே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகேங்க, ஸோ இவன் நெக்ஸ்ட் பாக்ஸ் கேட்டாலும் நீங்கள் பண்ணித்தரீங்க? நம்ம நெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணுறோம், எஸ்கேஜ் பண்ணுறோம், பேர்த்தோட கேஜஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே எல்லாமே பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பெரிய கம்பெனி இருக்குது, அந்த யூனிட் நம்ம உங்களுக்கு அப்படியே காமிக்கிறோம். ஷோர் ஷோர், அது பெட்ஸ் நீடு, அனிமல்ஸ் நீடு எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். பேர்த்ஸுக்கு மட்டும் கிடையாது, பேர்த்ஸ் அண்ட் அனிமல்ஸ், எக்ஸோட்டிக் அனிமல்ஸ், அது போக ஃபாரஸ்ட்டுக்கு நிறைய பாக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே, ஃபாரஸ்ட்டுக்கு தேவையான பேர்த்ஸ்
பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி உட்டன் உட்லேயும் பண்ணுறோம், ஸ்டீல்லையும் பண்ணுறோம், ரெண்டுலேயுமே பண்ணி நம்ம ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டுருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஹைப்பர் ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள் கன்னூர். ஓகே, ஹைப்பர் ரெட்னா ரெட் ஜாஸ்தி இருக்கும், ரெட் ஜாஸ்தியாக இருக்கும். வீக்குக்கு கீழேருந்து கெல்விக் போன் வரைக்குமே ஃபுல்லாக ரெட் கவர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபீடிங் எடுத்தால் ரெகுலராக என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃபீடிங் பார்த்தீங்கன்னா கான் கொடுப்போம். ஓகே, டெய்லி ஒரு ஃபுட் வீக்லி வந்து ஒரு 4 times வந்து ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். ஆப்பிள், பைனாப்பிள், அந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். கொய்யா வந்து டெய்லி கொண்டு கொய்யா கொடுத்துருவோம். அது போக சீட் மிக்ஸ் இருக்கும். ஓகே, வெயில் காலத்தில் சன்ஃப்ளவர் சீட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்போம். ஓகே, வெயில் அது ஹீட்டு ஹீட் ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துறதுனால சன்ஃப்ளவர் சீட் மட்டும் கம்மியாக கொடுப்போம். சிக்காச்சுன்னா மக்காச்சோளம் மட்டும் கொடுத்து ரைஸ் பண்ணிப்போம். ஓ சரி சரி சரி. சரி, இப்போ இந்த பேர்டு எடுத்துகிட்டு என்ன பட்ஜெட்லேருந்து கொடுக்குறீங்க ப்ரோ? இதோட ஹேண்ட் ஃபீடிங் சிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2800 கொடுக்குறோம். ஹைப்பர் ரெட் ஹைப்பர் நார்மல் பைனாப்பிள் எடுத்திங்கன்னா ஒரு 2000 கொடுத்துட்டுருவோம். ஓகே, சரி, இப்போ இதுக்கெல்லாமே நார்மல் வருமா? ஆ, நார்மல் பைனாப்பிள் பக்கத்தில் இருக்கிற பேர் எல்லாமே நார்மல் பைனாப்பிள் இருக்குது. ஓ, இதில் நார்மல் இதெல்லாமே நார்மல் பைனாப்பிள்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஈவன் கஸ்டமர் வந்து யாராவது நார்மல் கேட்குறாங்கனால அவங்களுக்கு நம்மளுக்கு நார்மலுக்குமே ஐ மியூட்டேஷனுக்கும் பெரிய ரேட் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரு 1000 or 800 இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்குள்ளே தான் நம்மகிட்ட ரேட் எப்போவுமே இருக்கும். ஓகே ஓகே. சப்போஸ் மார்க்கெட் ரேட் அதிகமாகச்சுன்னா நம்மகிட்ட பெருசாக ஏறாது, ஒரு 500 அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறது இல்லை, நம்மக்கிட்ட சிக் ஆகுறது மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். சப்போஸ் நம்மளுக்கு இந்த பேர்டு வேணும்னாலும் நம்மகிட்ட இருந்தால் கொடுப்போம், இல்லாட்டி நம்ம இல்லைன்னா ஓப்பனாக சொல்லிடுறது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நார்மல் பேர்டு வச்சுருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி? நார்மல் பேர்டு இல்லை, நம்மள்கிட்ட சப்போஸ் ஏதோ சிக்கு பார்க்கல, ஹை நியூட்ரிஷன் சிக் பார்க்கலன்னா நார்மல் பேர்டுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்காக தான் அந்த நார்மல் பேர்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இவங்க வந்து பைனாப்பிள், மேல் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் சீக்கு. ஓகே, ரெண்டுமே ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ க்ரீன் சீக்கு இது ரெண்டுமே போட்டிருக்கோம். ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிலாம் வராது, ஒன்று பைனாப்பிள் டாமினேட்டில் வரும், இல்லாட்டி ப்ளூ க்ரீன் டாமினேட்டில் வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க அதே தானே? பக்கத்தில் இருக்கிறவங்களும் ப்ளூ எல்லோ ஷேட், இது வந்து ப்ளூ எல்லோ ஷேடடும் பைனாப்பிளும் போட்டிருக்கோம், ப்ளூ பைனாப்பிளும் போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி அதே எல்லோ ஷேடு, ப்ளூ எல்லோ, ப்ளூ ப்ளூ எல்லோ ஷேடு. ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் லெவல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன போர்டு ப்ரோ ப்ளூ சீரீஸில் ஸ்டார்ட் ஆகும்? ப்ளூ சீரீஸில் மியூன் ப்ளூ எல்லோ ஷேடட் இருக்குது, ப்ளூ எல்லோ ஷேட், ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ பைனாப்பிள், ப்ளூ க்ரீன் சீக் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சின்னமன் சொல்லுவாங்க. ஓகே, ப்ளூ சின்னமன் சொல்லுவாங்க. ஆனால் இது மூணுமே வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய கலர்ஸ். இதுலேருந்து வர ஸ்பிளிட்ஸ் தான் வந்து ப்ளூ சின்னமன், அந்த மாதிரி பைனாப்பிள்லேருந்து வர ஸ்பிளிட்ஸ் தான் ப்ளூ சின்னமன். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த மியூட்டேஷன் போயிட்டீங்கன்னா சன் சிக்கனூர், மூன் சிக்கனூர். ஓ, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவுமே நம்ம ஃபார்மில் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம். அது எடுத்துட்டோம், இனி நம்ம அந்த பேர்டு இனி நம்ம கைக்கு வரல. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்துட்டு எல்லா பேர்டுமே சிக்ஸ் அவைலபிள், எல்லாத்தோடுமே சிக்ஸ் இருக்குது. நான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஓகே, நிறைய பேர் சிக்ஸில் இருக்காங்க, நிறைய பேர் எக் வச்சுருக்காங்க, நிறைய பேர் இன்றைக்கி தான் மார்னிங் சிக்ஸு எல்லாமே ஹேட்ச் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் இவங்கெல்லாம் ஃபீமேல் ஸ்டாக்ஸு. ஓகே, ஸோ ப்ரீடிங்காக வச்சு, ப்ரீடிங்காக வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட சிக்கானவங்க இவங்கெல்லாமே, இவங்க ஃபீமேல்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதில் நார்மல் எல்லோ ஷேரடும் இருக்குது, ப்ளூ க்ரீன் சீக் இருக்குது, ப்ளூ எல்லோ ஷேரடும் இருக்குது. ஓகே, ஸோ எந்த எத்தனை மந்த்ஸில் ப்ரீடிங் போடுவீங்க இவங்கெல்லாம்? நம்ம ஒரு 9 months 1 year, ஒன் அதிகபட்சம் 1 year தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் அதோட சிக்கோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. 8 months ப்ரீட் ஆகும், 7 months ப்ரீட் ஆகும். அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு 4 eggs தான் வைக்கும். நம்மக்கிட்ட வந்து இப்போ 7 eggs வரைக்கும் ஹேட்ச் ஆகி ரிசல்ட் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே ஓகே. ஸோ கீழே இருக்கிறவங்க காக்டெயில்ஸ், கீழே இருக்கிறது வந்து எமரால்டு காக்டெயில் ப்ரோ. ஓ, எமரால்டு காக்டெயில், எமரால்டு காக்டெயில் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை காக்டெயில். ஓகே, இங்கே ரெண்டு இருக்கிறது வந்து எமரால்டு காக்டெயில், ஒயிட் ரைஸ் எமரால்டு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து எமரால்டு காக்டெயில் ப்ரீடிங், பட்டர்ஃப்ளை காக்டெயில் ப்ரீடிங், காக்டெயில் கண்டிப்பாக. காக்டெயில் வந்து ஒரு 50+ பேர் நம்ம இங்கே, அதுக்கு தான் ப்ரோ இவ்வளோ பெரிய செட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஒரு 2 months வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காக்டெயில்ஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். பட் என்ன தான் சொன்னாலும் சில காக்டெயில் லவ்வர்ஸும் இருக்காங்க. பிகாஸ் ப்ரோ நம்ம ஆக்சுவலி நம்ம காக்டெயில் தான் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஸ்மால் கனூர் மெக்காலுமே ஃபின்சஸ் காக்டெயில் வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு இப்போவுமே நம்மகிட்ட ஃபின்சஸ் இருக்குது. சேல்காக இல்லை, பட் ஹாபிக்காக ஒரு 2-3 பேர் நம்ம இப்போவுமே வச்சுருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் இதோட பேக் சைடுங்களா? ஆ, கேஜோட பேக் சைடு. நம்ம இங்கே எல்லாத்துக்குமே பேக் சைட் பாக்ஸ் வர மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக. ஓகே ஓகே ப்ரோ. இது ஈஸி இல்லைங்களா எடுக்கிறது? எடுக்கிறதுக்குமே ஈஸி. அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் இங்கே யாருமே வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் வந்து ரெகுலராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ சிக்ஸ் எல்லாம் ப்ரோ எப்படி ப்ரோ? எல்லா பேர்லேயுமே சிக்ஸ் அண்ட் எக் இருக்குது ப்ரோ. இப்போ இதுலேயும் சிக்ஸ் இருக்காங்க. இவங்க என்ன சிக்ஸ் ப்ரோ? இவங்க வந்து ப்ளூ எல்லோ ஷேடட். இவங்க ப்ளூ எல்லோ, ப்ளூ எல்லோ ஷேடட். ஓகே.
சூப்பர். எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ இந்த செக் சார்? ப்ரோ இது வந்து 28 days ஆச்சு. 28 days. ஸோ இந்த இதுலேருந்து ஹேண்ட் இதுலேருந்துமே ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருவோம். 25 days நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருவீங்க நீங்கள் ஹேண்ட் டேம் பண்ணி ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க கேட்டாலும் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளுக்கு ஹேண்ட் டேம் பண்ணியோன்னு கேட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரூடிங் யூனிட் வச்சிருக்கோம். ஓகே, அங்கேயே ப்ரூட் பண்ணி ப்ரூடிங்கில் வச்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணி டேர்ம் பண்ணி கொடுத்துருவோம். டேம் பண்ணி கொடுக்குறோம். அவுட்டோர் ஃப்ரீ ஃப்ளை வேணும்னு கேட்டாங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அவுட்டோர் ஃப்ரீ, பட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் ஆகும். ஏன்னா நான் இது எனக்கு இதில் கெயின் கிடைக்க போகிறது இல்லை, இதுக்கு ட்ரெயின் பண்ணுற கால் இருக்காங்க. ஓகே, அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ட்ரைனிங்க்கு தான் அந்த காஸ்ட். ஆ, ட்ரைனிங்க்கு தான் காஸ்ட். ஓகே ஓகே. ஸோ இதில் இருக்குது எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் சிக்ஸ் இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே ஆவரேஜாக சிக் இருக்குவோம். ஓகே, இதில் இப்போ தான் ஒரு 4 days ஆகிருக்கு சிக்காகி. ம், ஓகே 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 ஓகே. 4 days ஆச்சுங்க. ம், இதில் பாக்ஸ் மெட்டீரியல் ஏதாவது இருக்குங்களா ப்ரோ? அப்படிலாம் இல்லை, நான் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு பாக்ஸ் போட்டிருக்கேன். இவங்க இப்போ தான் எக் வச்சுருக்காங்க. ஓகே, இன்னைக்கு மார்னிங் தான் சிக் ஆச் ஆயிருக்குதுல. ஓகே, இப்போ பாக்ஸ்க்குள்ளே போடுறதுக்கு எதாவது மெட்டீரியல்? பாக்ஸ்க்குள்ளே போகிறது நார்மலாக உச்சிவல் மட்டும் போட்டாலே சேவல் மட்டும். அதுக்கு எதாவது பர்டிகுலர் வுட் இருக்கு? அப்படின்லாம் இல்லை ப்ரோ, பைன் வுட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த வுட் கிடைச்சாலுமே போடுவோம். ஓகே ஓகே. இவங்க வந்து 10 days ஆன சிக்கு, இது வந்து 5 days ஆன சிக்கு. இப்போ சிக்ஸ் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த ஃபீடிங் வந்து சொன்னீங்க இல்லையா ப்ரோ? நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட ரெகுலர் ஃபீடிங் மெயின்டைன் ஆகிட்ருக்கோம். இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நைட்லேருந்து பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 chicks மார்னிங் வரைக்கும் பறிச்சிருக்காங்க. இதெல்லாம் day 1 ஓல்டு. நைஸ் நைஸ் ப்ரோ. நம்மக்கிட்ட அந்த பேர்டு டிஸ்டர்ப் ஆகுங்கிறத இதே இல்லை நம்ம, ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக அட்டாச் ஆகிருக்கு. இவங்கக்கிட்ட வந்து 7 chicks இருக்கு, எல்லாமே ப்ளூ எல்லோ ஷேடு, ப்ளூ க்ரீன் சிக் தான். ஆக்சுவலி இது ஒரே பேரண்டில் இருக்குது, இந்த 7 chicks ஒரே பேரண்ட்டுமே இவ்வளோ பார்த்துக்கும். நைஸ் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து ஒரு பேர்டு வந்து இத்தனை சிக்ஸ் வச்சுருக்குறதுன்றது அந்தளவுக்கு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது ப்ரோ. நிறைய ஃபுட்டில் நிறைய மெயின்டைன் பண்ணணும். ஓகே, காலையிலையும் பார்க்கணும், நைட்டும் பார்க்கணும். இவங்களும் ஒரே பேரண்ட்டுக்கு வந்து ஒரே பேரண்ட்டுக்கானது தான். சப்போஸ் ஏதோ பேரண்ட் பார்க்கலாட்டி நம்ம தூக்கி அதில் வச்சா ஒரே பேரண்ட் பார்த்துக்கும். ஓகே ஓகே ஓகே. இவங்கெல்லாம் வந்து என்ன சிக்ஸ் இருக்காங்க? ப்ளூ க்ரீன் சிக், ப்ளூ எல்லோ ஷேர். நம்மக்கிட்ட வந்து ப்ளூ சீரியஸ் மட்டும் தான் நம்புவோம், அதனால் ப்ளூ க்ரீன் சிக், ப்ளூ எல்லோ ஷேர், ப்ளூ பைனாப்பிள், இது மூணுமே தான் கிடைக்கும். ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபார்மிலான சிக் தான். ப்ளூ எல்லோ ஷேர், ப்ளூ க்ரீன் சிக், ப்ளூ பைனாப்பிள் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. இது போக நம்ம சிக்கினி ஒரு 35 chicks மேலே பாக்ஸ்க்குள்ளேயே இருக்குது. day 1 சிக் இருக்குது. ஓகே, அது போக ஒரு 20 days 15 days ஆன சிக்ஸ் எதுவுமே இருக்குது. அதெல்லாம் நீ நம்ம பேரண்ட்லேருந்து எடுக்கல. இதெல்லாம் இப்போ வீடியோ உங்களுக்கு கொடுக்கணுங்கிறக்காக நம்ம பேரண்ட்லேருந்து எடுத்து காமிச்சோம். இது எல்லாமே நாளைக்கு ஹேண்ட் ரைஸ்க்காக நம்ம எடுத்துருவோம் வெளியே. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வித்தின் எத்தனை நாளுக்குள்ளே பார்த்து கேட்டாங்கன்னா கொடுப்பீங்க ப்ரோ? நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இருந்துச்சுன்னா, இப்போ நம்மகிட்ட 50 chicks இருக்குன்னா 50 கேட்டாங்கன்னா நான் சடனாக கொடுத்துருவேன். ஓ சரி. திருப்பி ஒரு 1 or 2 months டைம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். நம்மக்கிட்ட இல்லைங்கிறது இல்லை, நம்மக்கிட்ட ப்ரொடியூஸ் ஆகிறது மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஓகே, வெளியிருந்து நம்ம ட்ரேடிங் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போகிறதே போகிறது இல்லை, நம்மக்கிட்ட ஆகிறச்சிக்கு நம்ம கொடுப்போம். ஓகே, இனி மேற்கொண்டு ஃபார்ம் எக்ஸ்டெண்ட் பண்ண போவோம். ஓகே, 50+ pair இருக்குது, ஒரு 80 something கொண்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வந்து ப்ளூ சீரியஸ்லேருந்து கேட்டால் ப்ளூ சீரியஸில் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக், எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ பார்த்துட்ருக்கீங்க, வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே சேல்க்கு இருக்குது. ஈவன் வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு 1 or 2 months பார்த்தீங்கனாலும் கூட இவங்ககிட்ட சிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே நிறைய ப்ளூ சீரியஸ் வந்து நீங்கள் க்ரீன் சிக் வாங்குற ப்ரைஸ்க்கே வந்து ப்ளூ சீரியஸ் வாங்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக நம்ம கூட வந்து அசார் வந்துட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எஸ்எஸ் அவேரியில் வந்துட்டு இங்கே இருக்கிற ப்ளூ சீரியஸ் கன்னூர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஃபார்ம் விசிட் பண்ணணும்னாலும் வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து அவங்களால சிக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோலேயே உங்களுக்கு காஸ்ட் அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் அண்ட் எவ்வளோ கிளாரிட்டியான பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கோம், பட் எங்கேயுமே வந்து ஃபார்ம் இந்த அளவுக்கு வந்து நீட்டாகவும் ஸ்மெல் இல்லாமல் இருந்தது கிடையாது. அதுதான் நிறைய டைம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஃபார்ம் விசிட் பண்ணியும் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃபார்ம் விசிட் பண்ணலாம். அண்டில் தென், பை பை, தேங்க்யூ.